எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். இப்போ வந்து எல்லாரும் சர்க்கரை பொங்கல் செஞ்சு பார்த்துருப்பீங்க. கல்கண்டு பொங்கல் வந்து இன்றைக்கி செய்யலான்ட்ருக்கேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்துடலாம். ஒரு கப்பு கல்கண்டு, ஒரு துண்டு சுக்கு, இதை வந்து நான் பவுடர் பண்ணி நான் யூஸ் பண்ண போகிறேன். ரெண்டு ஏலக்காய், நெய், முந்திரி, கிஸ்மிஸ், ஒரு கப் பச்சரிசி. இது வந்து சூடான பாலில் வந்து நான் குங்குமப்பூ ஒரு ரெண்டு பிஞ்சு போட்டு வச்சுருக்கேன். இது வந்து கலருக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இது வந்து ஆப்ஷனல் தான். அடுத்து வந்து ஒரு கால் கப்பு வந்து, அதாவது இந்த உலக்கில் வந்து ஒரு கால் உலக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அரிசியும் பாசிப்பருப்பையும் ஒன்றா வந்து நம்ம ஊற போடணும். இப்போ அரிசி போட்டிருக்கேன் குக்கரில், இந்த பாசிப்பருப்பையும் இதோடய சேர்த்து ஊற போட்டுடலாம். ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. இந்த கழுவிட்டு இதில் வந்து நான் ஒன்னே உலக்கு அரிசி பருப்பு ரெண்டு சேர்த்து போட்டேன். இதில் வந்து இப்போ ரெண்டரை உலக்கு கரெக்டாக போடணும் தண்ணி ஊற்றிட்டு. எக்ஸ்ட்ரா வந்து குழையிறதுக்காக ஒரு அரை உலக்கு சேர்த்து மொத்தம் மூணு உலக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். இதில் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு உப்புகள் மட்டும் இதில் போடுறேன். போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இது வந்து ஒரு நாலு விசில் விட்டுருங்க. அரிசி வந்து நல்லா குழையணும். இப்போது ஒரு சின்ன வடைச்சட்டி வச்சுட்டு இந்த கல்கண்டை வந்து நான் மெல்ட் பண்ண போகிறேன். இதில் வந்து லைட்டாக ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஹீட்லேயே வந்து இது ஃபுல்லாக மெல்ட் ஆகிடும். இடையிலடையில் வந்து கிளறி விட்டுக்கோங்க. நம்ம பாருங்கள் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இது பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே முழுசாக போடுறத காட்டணும். இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் கொஞ்சம் சேவ் ஆகும், சீக்கிரம் பண்ணிடலாம். நீ பாருங்கள் எவ்வளோ மெல்ட் ஆகுதுன்ட்டு. குக்கர் விசில் வர டைம்னால் நீங்கள் இதை பண்ணி எடுத்துடலாம். நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள், இப்படி கம்பி மாதிரி வருதுன்னு. இந்த டைமில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது தனியாக இருக்கட்டும். இப்போ குக்கர் வந்து விசில் அடங்கினோடனே நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். குக்கர் வந்து விசில் அடங்கிருச்சு, நல்லா அரிசி குழஞ்சிருச்சு. நல்லா வந்து நீங்கள் கரண்டி பின்பக்கம் வச்சோ அல்லது பருப்பு மத்தை வச்சோ நல்லா வந்து மசிச்சு விட்ருங்க. ஏன்னா நீங்கள் கல்கண்டு வந்து உடனே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அரிசி வந்து அப்படி விதையாயிரும், குழையாது உங்களுக்கு. அதே மாதிரி கட்டி கட்டியாக அங்கங்கே நின்றுக்கும். வேறு நல்லா எப்படி அரிசி எப்படி குழைவாயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு, அடுப்பை வந்து நான் இப்போ ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு குங்குமப்பூ போட்ட பாலை வந்து ஊற்றிடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து அப்படியே இதாகட்டும். வரையம்மா வரையம்மா. அடுத்து வந்து நீங்கள் அந்த கல்கண்டை மெல்ட் பண்ணி வச்சுருக்கீங்கள, அதை வந்து போட்டுடலாம். கலர் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க. பாருங்க இந்த கல்கண்டு இதை மெல்ட் பண்ணதை நம்ம வந்து ஊற்றிட்டோம். இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. சிம்லேயே வச்சுருங்க. சிம்மில் வச்சிங்கன்னா தான் இது வந்து இந்த அரிசி வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். இதோட ஸ்வீட் ஃபுல்லாக வந்து அந்த சாதத்தில் இறங்கி செம்மையாக இருக்கும். நீங்கள் பாருங்கள் இப்போ நல்லா இந்த ஸ்வீட்டை ஃபுல்லாக அந்த அரிசி வந்து சாதம் வந்து எடுத்துருச்சு.
கல்கண்டை வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது வந்து மறுபடியும் கெட்டியாக ஆரம்பிச்சிரும். அதனால் அதுக்குள்ளே டக்குன்னு இதில் போட்டு அந்த ஹீட்டில் நல்லா மெல்ட் ஆகி இன்னும் நல்லா மெல்ட் ஆகி அந்த சாதத்தில் வந்து அப்சர்வ் பண்ணிடும். சாதம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து சுக்குப்பொடி வந்து போட்டுடலாம். சுக்குப்பொடி வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அதை பவுடர் பண்ணி நீங்கள் போடலாம். இந்த மாதிரி லைட்டாக அதை கத்தியில் வந்து சுரணுனாலே வரும். இதில் வந்து லைட்டாக ஒரு கால் ஸ்பூன் போட்டால் கூட போதும், நல்ல வாசனையாக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சுக்குப்பொடி போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுருங்க. உங்களுக்கு ரொம்ப அது ட்ரை ஆகிடுச்சு, சாதம் வந்து உங்களுக்கு ட்ரை ஆகிற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் காய்ச்சின பால், ஆறின பால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போது கடைசியாக வந்து நெய் ஊற்றி நம்ம இதெல்லாம் வறுத்துட்டு எடுத்துக்கலாம். முந்திரி போடுறேன் ஃபஸ்ட்டு. கலர் சேஞ்ச் ஆகும். கிஸ்மிஸ் போடுங்க. கிஸ்மிஸ் வந்து உப்பலாகும். அது கூடவே ஏலக்காயும் போட்டுக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ எடுத்து சாதத்தில் போட்டுடலாம் பொங்கல். இப்போ இதில் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. நாங்கள் சாப்பிட்டு வர பார்த்துட்டோம், செம்மையாக இருக்குது. நெய் நல்லா, நெய் வாசனை, அந்த பாலோட வாசனை எல்லாம் சேர்த்து செம்மையாக இருக்குது. நல்ல ஸ்மெல் நல்லா இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது, எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. நீங்கள் வந்து சர்க்கரை பொங்கலோடு சேர்த்து இந்த பொங்கலும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ரெகுலராக அடுத்தடுத்து நீங்கள் செய்வீங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.